வாழ்க வளமுடன். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் நாளையில் வந்து நம்மளுக்கு வெயிலில் வந்து வெளியிலே போக முடியலை, அந்த அளவுக்கு வந்து வெயில் ஒன்று நம்ம சுட்டரிக்குது. இப்போ வந்து நடந்து போனால் கூட, சைக்கிளில் போனாலும், இப்போ பொதுவாக வாகனத்தில் போனாலுமே நம்மளுக்கு எங்கேயாவது நிழல் இருந்தால் அங்கே சத்தம் நிற்கலாமா அப்படின்னு வரும். ஏன்னா இப்போ வீட்டில் இருந்தாலும் சரி தான், இது மாதிரி நம்ம வெளியில் கிளம்புனாலும் சரி தான், நம்மளுக்கு வந்து யூரின் பாருங்க மஞ்சள் கலராக போகும். ஏன்னா அந்த வெயில் தாங்க முடியாமல் அந்த மாதிரி யூரின் வந்து மஞ்சள் கலராக போகும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே சொட்டு சொட்டாக போகும். ஏன்னா சூடு தாங்க முடியலை, அந்த அளவுக்கு நமக்கு வெயில் உஷ்ணத்தினால அந்த மாதிரி வருது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவு தண்ணி நிற்கிற இடம்லாம் தண்ணி குடிப்போம், தண்ணியும் கொண்டுக்கிட்டு போவோம், அவ்வளவு தண்ணியும் குடித்து நம்மளுக்கு தாகமே அடங்காது, நாக்கள்லாம் வறண்டி வரும், ஒரே வறட்சியாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தா, அந்த சூட்டை தணிக்கிறதுக்கும் நம்ம இந்த அதாவது இந்த சொட்டு மூத்திரம் போகுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மஞ்சள் கலராக போகும். பார்த்தீங்க நீரை கடுக்கும், தாங்க முடியாது இந்த வெயில் காலத்துக்கு. போய் குந்தினாக்கா அப்படியே ஒரு சொட்டு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தோம்னா மறுபடியும் நம்ம யூரின் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை வந்து நம்ம எப்படி தீர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் அதாவது வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடியது தான். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, தென்னங்குறும்பை இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாருங்கள் தென்னங்குறும்பை இந்த இருக்கு பாருங்கள், இந்த இருக்கு பார்த்திங்களா தென்னங்குறும்பை. இந்த குறும்பையை நல்லா ஒரு மூணு இதுக்கு நாலுக்கு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த குறும்பை என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த இந்த முனியை வந்து நம்ம அப்படியே சீவி எடுத்து சீவி நாஞ்சர் தான், நம்ம பல்லால் கடித்து கீழே துப்பு நாஞ்சர் தான், திப்பி விட்டு இதை அப்படி உரித்தோம்னா அதில் அந்த நார் வந்துடும். இந்த தென்னங்குறும்பையில் வந்து அந்த நார் வந்துடும். இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி கடிச்சு விட்டோம்னா அந்த மொகனையில் உள்ளது அந்த இடம் காஞ்சி போயிருக்கும், அதனால் அது வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி உரிக்கலாம், அப்படி பட்டை பட்டையாக உரிச்சுப்பிடலாம், நம்ம பல்லாலே உரிச்சுப்பிடலாம். உரிச்சு விட்டு இப்படி இப்படி கடித்து இது கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நம்ம நெல்லிக்காய் பெருநெல்லி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து இந்த வெயில் நேரத்துக்கு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னு பார்த்தீங்களா, இதை சாப்பிட்ட உடனே நம்ம அதாவது நம்ம உடல் உஷ்ணத்தை தணித்து நம்ம யூரின் போகிறோம் பாருங்கள், மஞ்சள் கலராக போகும், இப்படி சொட்டு மூத்திரம் போகும். இதையெல்லாம் வந்து உடனே கட்டுக்குள்ள அதாவது உடனே கட்டுப்படுத்தக்கூடியது இந்த தென்னங்குறும்பை. முன்னாடியெல்லாம் வந்து இந்த தென்னை மரத்தில் குறும்பை விழுந்தால் அதை ரெண்டு மூணு எடுத்துக்கிட்டு வருவாங்க, எடுத்துக்கிட்டு வந்து கழுவி விட்டு இந்த குறும்பை வந்து சாப்பிடுவாங்க, காலையிலே வெறும் வயிற்றுல சாப்பிடுவாங்க. அப்புறம் மத்தியானம் மத்தியானம் பாருங்கள், மத்தியானமாக அந்த வெயில் நேரத்துக்கு இந்த குறும்பையை சாப்பிடுவாங்க. அப்போ உள்ளவங்க சாப்பிட்டாங்கன்னா எதுக்கு இப்படி சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்டோம்னா, இந்த வெயில் நேரத்துக்கு அதாவது நீர்க்கடுப்பை வந்து குணமாக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலராக நீர் போகிறது வந்து குணமாகும். குறும்பை சாப்பிட்டோம்னா நல்ல தவப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.